ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபில் யூடியூப் சேனல். இது நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரீஸில் சித்தார்த் மல்ஹோத்ரா, விவேக் ஓபராய், ஷில்பா ஷெட்டி, மாயாங்க் இவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணுறவர் ரோஹித் ஷெட்டி. இப்போ இந்த சீரீஸோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ சீரீஸ் ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீரீஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே டெல்லியில் பல இடத்துல குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த குண்டு வெடிப்பை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் விவேக் ஓபராய் இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஃபோர்ஸில் இருக்காங்க. கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. இவங்க கண்டுபிடிக்க இறங்கும் போதே பல இடத்துல குண்டு வெடிக்குது. இதெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படிங்கறது சஸ்பென்ஸ் ரொம்ப கொண்டு போகாம தீவிரவாதியா நடிச்ச மயங்க் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது குஜராத்ல இருந்து ஒரு டீம் வருது, அதுலதான் ஷில்பா ஷெட்டி வராங்க. அங்கேயும் இதே மாதிரி பேட்டர்ன்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களை இங்க அனுப்புறாங்க. ஸோ இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த தீவிரவாதியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்கள் எல்லாமே தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த சீரிஸோட மேக்கிங் வந்து ரொம்ப கிராண்டா இருந்தது. நிறைய இடத்துல செட் போட்டிருக்காங்க, சில இடத்துல லைவ் லொகேஷனும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. கிரெடிட்ஸ் டு சினிமோட்டோகிராஃபர் கூட, ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரோஹித் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்ட கலந்து தான் எடுத்திருப்பாரு, அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லையும் இருக்குது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு தீவிரவாதியாக நடிச்ச மயங்கோட ஆக்டிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரோட கேர்ள் ஃபிரெண்டா வர அந்த பொண்ணுமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸ்ல ஏகப்பட்ட சிஜி ஒர்க் பண்ணிருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் அப்பட்டமா தெரிஞ்சாலும் பல இடத்துல அதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பிஜிஎம்மும் இந்த ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அது கொஞ்சம் சினிமாட்டிக்காவே போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இது இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். மொதல் நெகட்டிவா தோன்றது, கதையை பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவுமே இல்லை. நான் சொன்ன கதை தான் இது. நீங்க பல சீரீஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க. இதை தவிர்த்து ஏதாவது இருக்குதா, சஸ்பென்ஸ் எலமெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ரொம்ப பிளாட்டான ஒரு ஸ்டோரி தான். அதே மாதிரி ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நடிச்ச லீட் கேரக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆர்டிபிஷியலா நடிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்டைலிஷா எடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப செயற்கையா இருந்தது அவங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாமே. அண்ட் இதுல வழக்கமா ஒரு லவ் ட்ராக் கொண்டு வந்து அது மூலமா சேஸ் பண்ற மாதிரி யூஸ்வல் டெம்ப்ளேட்லயே எடுத்திருக்காங்க. எந்த வித சேஞ்சுமே இல்லை. அதே மாதிரி சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கு ஒரு பாஸ்ட் இருந்த மாதிரியும் அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிற மாதிரியும் பேக் ஸ்டோரியில காட்டுறாங்க. இது எல்லாமே பல சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டோம். மொத்தத்துல இந்த சீரீஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதுமையா எதுவும் இல்லாம அரைச்சமாவே தான் அரைச்சிருக்காங்க. இங்க இந்த லீட் ஆக்டர்ஸோட ஃபேன் இல்லாட்டி கிராண்டான ஒரு விஷுவல்ஸ் பாக்கணும்னா வேணா இந்த சீரீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மத்தபடி இது ரொம்ப ஆவரேஜான சீரீஸ் தான். தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குது. திருப்பியும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.